கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் சங்கீதம் 26:8 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். உமது ஆலயமாகிய வாசஸ்தலம், உமது மகிமை தங்கிய ஸ்தானம், வாசஸ்தலம், மகிமை தங்கிய ஸ்தானம், இவைகளை வாஞ்சிக்கிறேன் என்று பக்தன் தாவீது இந்த சங்கீதத்திலே எழுதுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் எதை குறித்து ஒரு வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்கள்? இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே, இந்த பூமியிலே இன்னும் எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. இன்னும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும், இப்படியெல்லாம் வாழ வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாஞ்சிக்கிறோம். நல்லதுதான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை, மகிமை தங்கிய ஸ்தானம், அவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலம், இந்த வாசஸ்தலத்தின் மேல் நாம் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன வாஞ்சை? அவருடைய சமூகத்திலே இருப்பது தான் வாஞ்சை. அவர் சமூகத்தில் காத்திருப்பது தான் வாஞ்சை. அந்த வாஞ்சை, அவர் விரும்பக்கூடிய அந்த வாஞ்சை, என் பிள்ளைகள் எப்பொழுது என் சமூகத்திற்கு வருவார்கள், என் பிள்ளைகள் எப்பொழுது என் சமூகத்தில் வந்து ஜெபிப்பார்கள் என்று அவர் ஏக்கத்தோடு காணப்படுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னும் அவருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் அவருடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் விரும்புவோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இயேசப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் உம்மை வாஞ்சிக்கிறவர்களாக, உம்முடைய நாமத்தின் மேல் விருப்பம் உள்ளவர்களாக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.